எனது தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கங்க. நம்ம இன்னைக்கு இன்னொரு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்கள் வண்டியோட மைலேஜ் வந்து எவ்வளோ அப்படின்ட்டு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்ட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இதில் நீங்கள் மெயினாக 2 ஸ்டெப் ஃபாலோ பண்ணணும். என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களோட வண்டியை வந்துட்டு 2 டைம் பெட்ரோலோ டீசலோ வந்துட்டு டேங்க் ஃபுல் பண்ணணும். அந்த ஃபுல் பண்ணதுக்கப்புறம் என்ன ப்ராசஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ட்டு நான் அந்த வீடியோவில் கிளியராக சொல்கிறேன். கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒவ்வொரு டைமும் லைக் பண்ணும்போது உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் நிறைய கொடுக்கணும் அப்படின்ட்டு நான் மோட்டிவேட் பண்ணிட்டு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் டேங்க்கை ஃபில் பண்ணணும். உங்களோட டேங்க்கை ஃபில் பண்ண உடனேயுமே நீங்கள் பெட்ரோல் பங்க்லேயே வந்துட்டு கிலோமீட்டர் எவ்வளோ அப்படின்ட்டு உங்களோட ஸ்பீடோமீட்டரை பார்த்து நோட் பண்ணிக்கணும். ஃபுல் டேங்க் பண்ணோடனே நான் எக்ஸாம்பிளுக்கு 5050 கிலோமீட்டர் அப்படின்ட்டு மீட்டரில் இருக்கு, நான் அதை நோட் பண்ணி வச்சுட்டேன். செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட வண்டியோட பெட்ரோலோ டீசலோ வந்துட்டு நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஃபில் பண்ணீங்க இல்லைங்களா, அது வந்து கிட்டத்தட்ட ட்ரெயின் ஆயிடணும். ரொம்ப ட்ரை ஸ்டேஜ் போக வேணாம், ஓரளவுக்கு நான் இப்போ மீட்டரில் காமிக்கிற மாதிரி இந்த ஸ்டேஜில் இருந்தால் போதும் உங்களுக்கு. ரெண்டு டைம் நீங்கள் டேங்க் ஃபில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 ஸ்டெப்பு நோட் பண்ணணும். ஒன்று என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, வழக்கம் போல் ஸ்பீடோமீட்டர் இருக்கிற கிலோமீட்டர் நோட் பண்ணணும். ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பெட்ரோல் ஃபில் பண்ண உடனே அந்த பம்ப் அடிக்கிற பம்ப் இருக்குது இல்லைங்களா, அதில் வந்துட்டு எவ்வளோ லிட்டர் ஃபில் ஆயிருக்கு அப்படின்ட்டு நீங்கள் வந்துட்டு அதை நோட் பண்ணணும். நோட் பண்ண உடனே அதையும் நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க ஒரு பேப்பரில். நான் இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு நான் நோட் பண்ணி வைக்கிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நான் 5050 கிலோமீட்டர் நோட் பண்ணியிருந்தேங்களா, அதே மாதிரி இப்போ செகண்ட் டைம் ஃபில் பண்ணும்போது ஸ்பீடோமீட்டரில் என்ன ரீடிங் இருந்துச்சு பார்த்தீங்கன்னா 6000 இருந்துச்சு. அப்புறம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த பம்பில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 39 லிட்டர் ஃபில் ஆயிருக்கு, அதை நான் நோட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 டைம் நீங்கள் ஃபில் பண்ணுற இல்லைங்களா, 2 டைமுமே நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக பெட்ரோல் பங்க்கில் தாங்க நீங்கள் வந்துட்டு நோட் பண்ணணும். வண்டியை நீங்கள் கொஞ்சம் தூரம் கூட ஓட்டிட்டு போய் நீங்கள் வந்துட்டு நோட் பண்ணக்கூடாது. டேங்க் ஃபில் பண்ண உடனே உங்கள் ஸ்பீடோமீட்டர் ரீடிங்ஸ் அப்படியே நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு 2 ஃபியூல் இருக்கும் இல்லைங்களா, அந்த 2 ஃபியூலுமே மைனஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஃபில் பண்ணியிருப்பீங்க, செகண்ட் டைம் ஃபில் பண்ண 2டையுமே மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 950, அதாவது 950 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. இல்லை பார்த்தீங்க அப்படின்னா லிட்டர் கடைசியாக ஃபில் பண்ண ரெண்டாவது டைமாக ஃபில் பண்ணது பார்த்தீங்கன்னா 39 லிட்டர் ஃபில் ஆயிருக்கு. இது வந்து எப்படி கண்டுபிடிக்கணும் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டாவது நீங்கள் மைனஸ் பண்ணியிருப்பீங்களா அந்த 2 கிலோமீட்டர், அது டிவைடட் பை கடைசியாக நீங்கள் ஃபில் பண்ணும்போது உங்களுக்கு டேங்க் வந்து எத்தனை லிட்டர் பிடிச்சிச்சு அப்படின்ட்டு நீங்கள் பார்க்கணும். 39 லிட்டர் எனக்கு பிடிச்சிருக்கு, அப்போ நான் அந்த 2டையும் டிவைட் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24.3 வருதுங்க. இப்போது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக நீங்கள் வந்து 23 வருது. அந்த மாதிரி ரொம்ப பாயிண்டில் போகாமல் என்னோடய வண்டி பார்த்திங்க அப்படின்னா 24 கிலோமீட்டர், 1 லிட்டருக்கு 24 கிலோமீட்டர் கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி நான் கால்குலேட் பண்ணியிருக்கிறேன். மைலேஜ் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு கிளியராக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். புரியல அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், கண்டிப்பாக உங்களுக்காக ரிப்ளை பண்ணுறேன். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வேறு ஏதாச்சும் வீடியோ வேணும்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் ஒவ்வொரு டைமும் லைக் பண்ணும்போது உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் நிறைய கொடுக்கணும் அப்படின்ட்டு நான் மோட்டிவேட் பண்ணுது. மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நன்றி.